வணக்கம். இன்னைக்கு டயபெட்டீஸ்க்கான பயிற்சிகள், ரொம்ப சுலபமான பயிற்சிகளில் மூன்றாவது பயிற்சியும் நான்காவது பயிற்சியும் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இப்போ மூன்றாவது பயிற்சி என்னன்னு பார்க்கலாம். இதுவும் நின்ற நிலையில் செய்கிற பயிற்சி. இப்போது மேட் மேலே இப்படி நின்றுக்கோங்க. இது வந்து குனிய போகிறோம் நம்ம, அதனால நீங்கள் கால்களை சேர்த்து வச்சுக்கலாம். உங்களுக்கு கால் சேர்த்து வச்சுட்டு குனிய அப்படி வச்சுருந்தா குனிய முடியாது அப்படின்னாக்க கொஞ்சம் அகட்டிக்கலாம். முதல் பயிற்சிக்கு நீங்கள் அகட்டிக்கணும்னு சொன்னீங்க, அந்த மாதிரி கொஞ்சம் உங்கள் ஹிப் லெவலுக்கு நீங்கள் வந்து அகட்டிக்கலாம், கொஞ்சம் அகட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா கைகள் வந்து இது மாதிரி இப்படி கோர்த்துட்டு பாயிண்டர் மாதிரி வச்சுக்கணும். இப்போ இன்ஹேல் செஞ்சுக்கிட்டே ரெண்டு கைகளையும் இப்படி மேலே தூக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்படி பாயிண்டர். இப்போ இந்த கைகள் தூக்கும் போது இந்த ரெண்டு பைசப்ஸ் வந்து உங்க காதுகளுக்கு கிட்டக்க இருக்கணும், தள்ளி இருக்க கூடாது. முடிஞ்சவரில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கிட்டக்க கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. கான்சியஸா இருங்க இந்த விஷயத்துல. ஸோ இன்ஹேல், கைகள் ரெண்டையும் மேல தூக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா எக்ஸேல் பண்ணிக்கிட்டே மெதுவா கீழ் நோக்கி உங்க முன்புறம் நீங்க பெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்க பெண்ட் பண்ணும்போது உங்க முட்டிக்கால்கள் மடங்கக்கூடாது. இந்த பைசெப்ஸ் இப்போ நீங்க குனியும் போது இப்படி கொண்டு வரக்கூடாது, டிஃப்ரெண்டா இந்த பைசெப்ஸ் வந்து காதோட ஒட்டி உங்க தலையோட சேர்ந்து உங்க கைகளும் கீழே போகணும். உங்களுக்கு வந்து இவ்வளவுதான் முடியும்னா இவ்வளவு இந்த நிலையிலேயே நின்றுக்கோங்க. இன்னும் கீழே போக முடியும்னா இன்னும் கீழே போங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் கீழே போங்க. கீழே போறது எவ்வளவு தூரம் போறீங்கன்றத அதை பொறுத்து பலன் கிடையாது. அதனால கீழே குனிய முடியும், எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குனிஞ்சா போதும். ரொம்ப நிதானமா உங்க உடல் சொன்ன பேச்சு கேட்டு செய்யுங்க, அந்த அளவுக்கு மட்டும் செய்யுங்க. இப்ப திரும்பி முதலே நான் செய்து காட்டுறேன். இன்ஹேல் பண்ணிக்கிட்டே கைகளை மேல தூக்கி இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கணும். பைசெப்ஸ் காது கிட்ட இருக்கணும். இன்ஹேல், எக்ஸேல் பண்ணிக்கிட்டே கீழே மெதுவா குனியணும். இந்த கைகள் தவறக்கூடாது. Inhale, exhale. இவ்வளவுதான் பயிற்சி. முயற்சி பண்ணி பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கீழே போங்க போதும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிக்காதீங்க. ஆனா நீங்க ரொம்ப கவனத்துல இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உங்க காது கிட்டக்க கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. முதல் தடவை முடியாட்டி பண்ண மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் கிட்டக்க கொண்டு வர முயற்சி பண்ணுங்க. கீழே போகும்போது இந்த கைகள் தனியாகவும் இந்த தலை தனியாகவும் போகாம ரெண்டுமே சேர்ந்து கீழே போற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். எவ்வளவு தூரம் குனியறீங்கன்றது முக்கியம் இல்லை, அதை நீங்க போக போக சரி பண்ணிக்கலாம். அதனால உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குனிஞ்சா போதும். இன்ஹேல் பண்ணிக்கிட்டே கை தூக்குங்க, எக்ஸேல் பண்ணிக்கிட்டே மேலே வாங்க. இவ்வளவுதான், ரொம்ப சுலபமான பயிற்சி. நான்காவது பயிற்சி, இப்படி உட்கார்ந்துக்கோங்க, கால்களை முன்பக்கம் நீட்டிக்கோங்க. இன்ஹேல், நான் முதுகெலும்பு நேரா இருக்கணும். இன்ஹேல், கைகளை இன்ஹேல் பண்ணிட்டு மேல தூக்குங்க. இதுக்கப்புறமா உங்க முதுகெலும்பு நேரா வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டே உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முன்னாடி பெண்ட் பண்ணுங்க. எக்ஸேல் பண்ணிக்கிட்டே முன்னாடி பெண்ட் பண்ணுங்க. உங்களால கட்ட விரலை தொட முடியும்னா தொடுங்க. அப்படி எவ்வளவு தூரம் அது கூட முடியல, இவ்வளவு தூரம் தான் முடியுதுன்னா உங்களுக்கு எங்க கை உங்க கை ரீச் ஆகுதோ, உங்க கணுக்கால்லையோ இல்லைன்னா வந்து அடுத்த செயலியோ எங்க பிடிக்க முடியுமோ அங்க பிடிச்சுக்கோங்க. அது வரைக்கும் குனிஞ்சா போதும். ஆனா முதுகெலும்பு ஹன்ச் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. இவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க செய்ய செய்ய இன்னும் அதிக தூரம் உங்களால பெண்ட் பண்ண முடியும். நீங்க பெண்ட் பண்ணும்போது, பெண்ட் ஃபார்வர்ட் பண்ணும்போது உங்க எக்ஸேல் மூச்செல்லாம் வெளியில ஃபுல்லா விடணும். விட்டாதான் உங்க வயிற்று பகுதியை எக்கிக்கிட்டு உங்களால குனிஞ்சு முன்பக்கம் போக முடியும். ஸோ இது மட்டும்தான் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். உங்களால எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் போகும். உங்களால முடிஞ்சா கட்ட விரல தொடலாம், முடியலன்னா பரவாயில்ல. ஸோ இவ்வளவுதான், திரும்பியும் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். ஸோ உங்கள்
உங்களால முடிஞ்சா உங்க கால் விரல கட்ட விரல தொடுங்க, இல்லைன்னா உங்க கணுக்கால் வரைக்கும் போக முடியும் அப்படின்னா கணுக்கால் வரைக்கும் போனா போதும், இல்ல உங்க முட்டிக்கால்கள் வரைக்கும் தான் உங்களால குனிய முடியும்னாலும் இந்த கைகளை நீங்க மடக்கிக்கலாம். மடக்கிட்டு நீங்க குனிய ட்ரை பண்ணுங்க. பட் முதுகை ரொம்ப ஹஞ்ச் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு ஹஞ்ச் பண்ணாம நேரா வச்சுட்டு குனிங்க. அது எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் போனா போதும் ஹஞ்ச் பண்ணாம. இவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சுலபமான பயிற்சி, முயற்சி பண்ணி பாருங்க. பயிற்சிகள் சுலபமாக இருக்குதானே, தயவு செஞ்சு முயற்சி பண்ணுங்க. ஆனால் உங்கள் உடல் சொன்ன பேச்சை கேட்க மறந்துடாதீங்க. உங்களால் எவ்வளோ செய்ய முடியுதோ அது மட்டும் செய்யுங்க, அதுக்கு அதை மீறி உங்களை ஃபோர்ஸ் பண்ணிட்டு நீங்கள் செய்யக்கூடாது. இன்னும் சில பயிற்சிகளோடு அடுத்த வாரம் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.